ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு சோலிலிஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சீ ஃபுட் ரெசிபி, மசில்ஸ் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் மசில்ஸ் சமைக்காதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும்னு டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பாக்ஸ் மசில்ஸை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கிலோ இருக்கும். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். இந்த மசில் அப்படியே ஓப்பன் ஆகும், ஃப்ளஷி பார்ட் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அழகாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ளஷி பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு நடுவில் பார்த்திங்கன்னா நரம்பு மாதிரி அடியில் முடிச்சா இருக்கும். அதை நம்ம சிசரால் கட் பண்ணிடலாம், தேவையில்லை. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இவ்வளோ மசில்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தக்காளி பேஸ்ட் ஆப்ஷனல் தான். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பேனில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த கலந்து வச்சிருக்க மசில்ஸை சேர்த்துக்கலாம். எல்லா மசில்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடிக்கடி நடுவில் கலந்து விடலாம், அப்போ ஈவனாக ஃப்ரை ஆகும். சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மசில்ஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மசில்ஸ் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மசில்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடம்பா மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோலிலிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் டைம். பபாய்.